हेलो फ्रेंड्स, वेलकम टू शा क्रिएशन। इन्हीं नम्बर मिल्क केक एपी से पाकला। इत वो रोम साफ्टा टेस्टा सूपर इत मिल्क केक नम्बर वीटल एपी से पाकल। इतक ना वो 2 लिटर फुल फैट मिल्क इत मिल्क केक नम्बर नॉन स्टिक लेना इरुम कड़ा ये अम्म अड़पिड़क भयम इतना मिल्क केक से ना इत फ्रीसर मिल्क कुछ ஐஸ் கெட்டியா இருக்கு। இந்த டைத்துல நம்ம கொஞ்சம் फ्लेम வந்து ஃபுல்லா வெச்சுக்கலாம், ஸ்டவ் ஃபுல் फ्लेம்ல வெச்சுக்கலாங்க। இதனால கொதிச்சு வரும் பாருங்க, பொங்கி வர சமயத்துல நம்ம லோ फ्लेம்ல வெச்சிட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டுக்கலாம். நான் இது ஒரு 1/2 hour கழியிற 1/2 hour ஆற வரைக்கும் இந்த மாதிரி நான் வந்து கலந்து விட்டுக்க போறேன். இப்போ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு, இந்த அளவுக்கு ஒரு 1/4 pint அளவுக்கு வந்திருக்கு, 1/4 pint குறைஞ்சு 1/4 pint அளவுக்கு நம்ம मिल्क वंदिरुक्कु। नम्म साइडल आड वंदु सेंदिट्टे अदे नम्म एडुत्तु विट्टुक्कणुम। विट्टुट्टु नम्म कोंजम कोंज नेरत्तुक्कु कोंज नेरत्तुक्कु इंद मादिरि कलंदु विट्टुक्किट्टे इरुक्कणुंग। इदु नम्म इरुम्बु कडायिनाल अवलो सीक्रमा इदु वंदु उंगलुक्कु अडिपिडिक्क कूडिय इदु इरुक्कादु, इरुंदालुम नम्म कोंज कलंदु विट्टुक्किट्टे इरुक्कणुम। இந்த மில்க் கேக் செஞ்சு எடுக்கிறதுக்கு 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க। இந்த மாதிரி இன்னி கொஞ்சம் ஒரு 1/2 pint இது குறஞ்சி வந்திருக்கு। இப்போ நான் இதல ஒரு 1/2 lemon ஜூஸ் எடுத்து பிழிஞ்சி விட்டுக்கறேன். லெமன் ஜூஸ் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க। லெமன் ஜூஸ் விட்டதும் நம்ம மில்க் கேக் அப்படினா கொஞ்சம் திரிஞ்சு அது ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர்ல நல்ல இதா வரும். இது நம்ம இப்படியே கலந்து கலந்து விட்டுக்கலாங்க। இது இனி கொஞ்சம் வத்தி வரட்டும், வந்தது நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வத்தி வந்திருக்கு, நான் 1 cup சக்கரை இதல சேர்த்துக்கறேன். இது 200 கிராம் இருக்குங்க। இந்த சக்கரை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். சக்கரை சேர்த்ததுமே இது கொஞ்சம் மறுபடியும் லிக்விட் மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டுடும். நம்ம இந்த சக்கரை போட்டு கலந்து விடுறோம் இல்லைங்களா, அது வரைக்குமே நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுக்கலாங்க, பயப்பட வேண்டாம். ஏன்னா இது வந்து நம்ம இரும்பு கடாயில தான் செய்கிறோம், நம்ம பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டுட்டு தான் இருப்போம், அதனால் பயப்பட வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சக்கரை போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி பபிள்ஸாக வந்து நம்ம மேலெல்லாம் தெரிக்கும். இந்த மாதிரி டைத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சக்கரை போட்ட பின்னாடி ஸ்டவ்வை வந்து நல்லா கம்மியாக வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து 2 tablespoons நெய் சேர்த்து இதை நான் கலந்து விட போகிறேன். இதனால் நம்ம வத்துற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கரண்டியால் கலந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இதுக்கு 2 tablespoons நெய் போடுங்க. நெய் விடும்போது அதோட மணமும் சேர்ந்து ரொம்ப நல்ல டேஸ்டா நல்லா இருக்கும். நம்ம மில்க் கிணுங்குஞ்சி நேரம் மாதிரி திரண்டு வர வரைக்கும் நம்ம இத மாதிரி இலக்கி இலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ மில்க் கேக் நல்லா திரண்டு வந்திருச்சு பாருங்க, நல்ல கடாயில எல்லாம் ஒட்டாம நல்லா திரண்டு வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு எண்ணெய் தடவின ஒரு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த எல்லாத்தையும் எடுத்து ஒரு எண்ணெய் தடவின பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு நெய் தடவின ஸ்பூனால் எல்லாம் சமம் பண்ணி விட்டுக்கலாங்க. இது நல்லா கொஞ்சம் 2-3 மணி நேரம் நல்லா ஆறட்டும். ஆறினதும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இது ஷேப் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கத்தியால் ஓரங்களை கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.